உலக தமிழிசை கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜேபி மியூசிக் குரூப், நான் உங்கள் ஜேபி. நம்ம மியூசிக்னு எடுத்துட்டாலே ஸ்ருதி மாதா லயம் பிதா. லயம் அப்படின்னா அதில் முக்கிய பங்கு கண்டிப்பாக இந்த குன்னக்கோளுக்கு இருக்குது. குன்னக்கோள் பல இசை கச்சேரி மேடைகளில் இசைக்கலைஞர்கள் சொல்கட்டு பிரயோகமாக இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. என்ன ஜேபி சொல்கிற, பயன்படுத்திட்டு வந்தாங்களா? சத்தியமாக பயன்படுத்திட்டு தான் வந்தாங்க. இப்போ ஏன் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னா, இது இந்த கலை அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. குன்னக்கோள் அப்படிங்கிற கலை அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளாம் கற்றுக்காதங்காட்டியா? கிடையவே கிடையாது. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்காதங்காட்டி. எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் இந்த குன்னக்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு நாதஸ்வர கலைஞன், எனக்கும் குன்னக்கோளுக்கு என்ன ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டேன். ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். தயவு செய்து எல்லா மியூசிஷியனுமே கற்றுக்குங்க. அது பாடகராக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயராக இருக்கலாம். ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிறன்னா, ஒரு கீர்த்தனைக்கு ராகம் வந்து அலங்கரிக்குது அப்படின்னா ஸ்வரம் வந்து தான் கோபுரமாக நிற்கும். அந்த ஸ்வரத்தில் நம்ம ஸ்வரம் குறைக்கும் பொழுதோ இல்லை வந்துட்டு முடிப்பு நடையாகவோ நம்ம யூஸ் பண்ணுறது முக்கால்வாசி நம்ம குன்னக்கோளத்தை யூஸ் பண்ணுறோம். தயவு செய்து குன்னக்கோள் எல்லாருமே பாடம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருஞ்சாதனம், ஆண்டவனாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் குன்னக்கோள். சரியாக பேசாதவங்க, இந்த வயசுலையும் பேச்சு வராதவங்க, நிறைய பேர் வாயை விட்டும் கூட சரியாக உச்சரிக்க தெரியாதவங்க, அவங்கெல்லாம் குன்னக்கோள் படித்தோன்னா நாவு நல்லா சொல்லலும். அந்த குன்னக்கோள் அப்படின்னாலே தக்க திமி தக்கிட்ட தக்கிட்ட தக்க திமி தக்க திமி தக்கிட்ட தக்கிட்ட தக்க திமி அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு சந்தங்களாகவே வரும். தாம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம் தக்கிட்ட தத்துவம் தாம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம் தக்கிட்ட தத்துவம் அந்த மாதிரி, அதாவது நிறைய சொல்கட்டுகளோட சொல்கிறதா அந்த குன்னக்கோள். எல்லா மியூசிஷியனுக்குமே பயன்படும். தயவு செய்து கற்றுக்குங்க. அது சின்ன சின்ன நுணுக்கங்களை தான், கணக்கு வழக்குகள் தான். ஒரு நல்ல ஒரு குன்னக்கோள் வித்வான்கிட்ட போயிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டால் மியூசிஷியன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குன்னக்கோள் தான், ரெண்டாவர்த்தன கோர்வை. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம எல்லா சுபகாரியங்களுக்கும் நாதஸ்வரம் தவில் லைட் மியூசிக் வயலின் லைட் மியூசிக் ஜண்டை மேளம் அப்படின்ற எல்லாமே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணித்தரோம். உங்கள் வீட்டில் எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணிடலாம். வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாவர்த்தன கோர்வை, ஆதிதாளம், குன்னக்கோள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Dat kom dat ik het dat kom 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 dat kom dat ik het dat kom